புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரின்ஸ் நம்பர் 4401 பக்கம் 242 தலைப்பு பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்கப்படுவோம். ஆதார வசன பகுதி ரோமர் 13:8-13 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 13:14 பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். சீராய் ஹானசி என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதான வார்த்தையானது பிகமிங்லி பொருத்தமாய் மாறுதல் என்று இன்னும் சரியாய் மொழிபெயர்க்கப்படலாம். அதாவது நம்முடைய விசுவாசத்திற்கு, நம்முடைய நம்பிக்கைக்கு, கர்த்தரை பற்றின நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு, பகலின் வெளிச்சம் பற்றின நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு இசைவாக நாம் பொருந்துதல் அல்லது மாற்றிக் கொள்ளுவதாகும். வேறுபடுத்தி காண்பிக்கும் பொருட்டு இரவுக்குரிய சில விஷயங்களை குறிப்பிடுகிறார். இவைகள் இதன் கீழ்த்தரமான தோற்றத்தில் மாத்திரமல்லாமல் இதன் மிகுந்த நாகரிகமான தோற்றத்திலும் கூட நமக்கு தகுதியற்றதாக்குகின்றது. மது கொண்டு வெளியில் காணப்பட வேண்டாம். நிச்சயமாய் எந்த ஒரு பரிசுத்தவானும் விருந்துகளிலோ அல்லது விழாக்களிலோ களிகாட்டுகளிலோ சொல்லர்த்தமாய் மதுபான வெறி கொள்ள மாட்டான். ஆனால் மிகுந்த நாகரீகமான தோற்றத்தில் உள்ள வெறி கொள்ளுதல் மற்றும் களியாட்டுகளும் நிச்சயமாய் இருக்கின்றன. ஏதோ ஒரு வகையான இந்த களியாட்டுகளில், மோட்டார் வண்டிகளில், குழிப்பந்தாட்டங்களில், பாய்ஸ் கிரிக்கெட் பந்து விளையாட்டுகளில் அல்லது விறுவிறுப்பான சமூக கேளிக்கைகளில், குழுக்களில் ஒருவர் வெறி கொள்ளலாம். இவைகள் அனைத்தும் உண்மை கிறிஸ்தவன் புதிய யுகத்தினுடைய காலைக்குரியவைகள் அல்ல என்றும் தற்கால சத்தியத்தினுடைய வெளிச்சத்திற்கு இசைவற்றது என்றும் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இந்த தற்கால சத்தியத்தின் வெளிச்சமானது புதிய யுகத்தினுடைய துவக்கத்தில் நாம் எங்கே நிற்கிறோம் என்பதையும் தற்கால ஜீவியத்தை பலி செலுத்திடுவதற்கும் மற்றும் ராஜ்யத்தின் மகிமைகளை பெற்றுக் கொள்வதற்கும் எத்தனை அருமையான வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பதையும் நமக்கு காண்பிக்கின்றதாக இருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் என நாம் வேதித்தனத்திலும் முறையற்ற தொடர்பிலும் காம விகாரத்திலும் சுயத்தை திருப்தி செய்தலிலும் நடக்க அல்லது ஜீவிக்க கூடாது. இந்த அனுபவங்கள் சிலருக்கு இவைகளினுடைய கீழ்த்தரமான விதத்திலும் தோற்றத்திலும், ஆனால் மற்றவர்களுக்கு நிச்சயமாய் மிகுந்த நாகரிகமான விதத்திலும் தோற்றத்திலும் வரும். எந்த ஒரு தளத்திலும் ஒளிக்கும் இருளுக்கும் எந்த ஐக்கியமோ அல்லது உறவோ இருப்பதில்லை. காரணம் இரண்டும் எதிர் எதிரானவைகள் ஆகும். ஆகையால் இருளின் காரியங்களோடு, பாவத்தின் காரியங்களோடு, மாய மந்திரங்களின் காரியங்களோடு, கர்த்தருடன் முழு இசைவில்லாமல் காணப்படும் காரியங்களோடு உள்ள எந்த சம்பந்தமும் முறையற்ற மற்றும் நியாயமற்ற தொடர்பாகும், ஐக்கியமாகும். இது போலவே காம விகாரத்தின் சுயநலத்தின் விஷயமும் நாகரீக வகையான சுயநலத்திற்கும் சுய திருப்திக்கு வேட்கைக்கு அளவுக்கு அதிகமாக சலுகை காட்டுதலுக்கும் பொருத்தப்படலாம். மற்றும் கர்த்தருக்காய், சத்தியத்திற்காய், சகோதர சகோதரிகளுக்காய் ஊழியம் புரிவதற்கு அல்லது நம்முடன் தொடர்புக்குள் வருகிற யாவருக்கும் வாய்ப்பிற்கேற்ப நன்மை செய்வதற்குமான நம்முடைய அர்ப்பணிப்பின் வாக்குறுதிக்கு இசைவாக பூமிக்குரிய இன்பங்களை பலி செலுத்திட தவறிடுவதற்கு பொருத்தப்படலாம். கிறிஸ்தவர்கள் வாக்குவாதத்திலும் பொறாமையிலும் ஜீவிக்க கூடாது. இதிலும் கூட கீழ்த்தரமான தோற்றமும் நாகரிகமான தோற்றமும் விதமும் உண்டு. உலகத்தை பொறுத்தமட்டில் வாக்குவாதத்தினுடைய கீழ்த்தரமான தோற்றம் என்பது குத்து சண்டையாகவும் சரீர பிரகாரமான எதிர்ப்பாகவும் புரிந்து கொள்ளப்படலாம். மற்றும் கடுமையான பொறாமையானது உண்மையிலோ அல்லது இருதயத்திலோ பொல்லாப்பான செய்கைகளுக்கும் மற்றும் கொலை பாதகங்களுக்கும் வழிநடத்துவதாய் இருக்கும் என்று புரிந்து கொள்ளப்படலாம். இல்லையே, இந்த எச்சரிப்புகளானது மிகுந்த நாகரிகமான விதத்தில் பரிசுத்தவான்களுக்கு பின்வரும் புத்திமதியாக பொருத்தி பார்க்கப்படலாம். நம்முடைய ஜீவியங்கள் சண்டைத்தனமாக இருக்கக்கூடாது. நாம் சமாதானத்தை பின்பற்றி சமாதானத்திற்கு ஏதுவானவைகளை எங்கும் நம்முடைய சொந்த குடும்பத்தில், நம்முடைய அயலாரிடத்தில்,
அருகாமையிலும் தொலைவிலும் காணப்படும் கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில் ஆவரித்திட நாடிட வேண்டும். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பொறாமையானது நாகரீகமான தோற்றத்தில் கிட்டத்தட்ட மண்குலம் முழுவதிலுமே காணப்படும். பொறாமையே கிறிஸ்தவின் சரீரமாகிய சபையில் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதற்கான முக்கிய காரணமாய் காணப்படுகின்றது. இது புதிய சிருஷ்டியால் பெரும்பாலும் அடையாளம் கண்டு கொள்ளப்படாமல் இருக்கின்றது. பொறாமை எனும் தீய பண்பே நமக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி அதிகமான பாதகம் ஏற்படுத்துமே ஒழிய மற்றபடி வேறெதுவும் அல்ல. நாம் இவைகளை களைந்து போட்டுவிட வேண்டும். ஆமேன்.